வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோடை நாள், கோடை நாளையில் வந்து விட்டு விட்டு மழை பெய்யுது. மழை பெய்யறதுனால பார்த்திங்கன்னா ஜுரம், சளி, இருமல், தொண்டை கரகரப்பு, மூக்கடைப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஜுரம் வந்து தாங்க முடியாமல் கைகால், அதாவது கைகால் மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறது. இதையெல்லாம் போக்குறதுக்குன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வீட்டு அருகாமையில் உள்ள காடு கரை, இப்போ நம்ம வீட்டை சுற்றி உள்ள ஒரு சில மூலிகையை வச்சு இதையெல்லாம் நம்ம எப்படி, இதை வச்சு இதை எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த பாருங்கள், ஓமவல்லி இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடதொடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நொச்சி இலை, பார்த்தீங்கன்னா நொச்சி இலை, ஓமவல்லி இலை, ஆடதொடை, துளசி பார்த்தீங்களா, துளசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மஞ்சப்பொடி. இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காமிச்சம் பார்த்தீங்களா, ஆடதொட இலை, நுச்சி இலை, இது ஓமவல்லி இலை, இந்த இலையெல்லாம் என்ன செய்யணுங்கன்னா நைஸாக அரிஞ்சு நல்லா கழுவி விட்டு நைஸாக அரியணும். அரிஞ்சு ஒரு சின்ன தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு படி தண்ணி இல்லைன்னா மூணு படி தண்ணி அளவுக்கு அளந்து ஊற்றி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்க வரும்போது நம்ம கழுவி வச்சுருக்குறோம் பார்த்தியலா, ஆடதொட இலை, நுச்சி இலை, ஓமவல்லி இலை, துளசி இலை, இது எல்லாத்தையும் அள்ளி அதில் போடணும். நல்லா நைஸாக அரிஞ்சு பண்ணணும், அரிஞ்சு அது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போடணும். போட்டு நல்லா கொதித்து வரும்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு அப்படியே கிண்டி செத்தை மூடி வச்சிடணும். மூடி வச்சோடனே அப்படியே இறக்கி கீழே வைக்கணும். இதெல்லாம் வெந்து போயிடுதா, அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும். அப்போ வந்து தண்ணி அப்படியே இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சு அந்த மூடியை எடுத்துவிட்டு நம்ம, அதாவது நம்ம வந்து அந்த அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இது தொண்டை கரகரப்பு, மூக்கடைப்பு, மூக்கு கரகரப்பு, அதாவது தலைப்பாரம், ஜுரம் விட்டு விட்டு அடிக்குது பாருங்கள், ஜுரம், கைகால் மூட்டுக்கு மூட்டு வலிக்குது பாருங்கள். இதுக்கு எல்லாம் இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆவி பிடிக்கணும். ஆவின்னா இந்த இலை தலை வச்சு ஆவி, அதாவது மூடி போடணும். போர்வை இருக்குது பார்த்திங்களா, போர்வை வச்சு மூடி போடணும். அப்படி இல்லைன்னா அப்படி போர் வச்சு அந்த அந்த சட்டியில் வந்து நம்ம மூஞ்ச, அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு ரொம்ப கிட்ட கொண்டு போகாமல் கொஞ்சம் தூரமாக வச்சு அப்படியே போர்வை விட்டு மூடி ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிச்சோம்னா நம்ம அந்த தொண்டை கரகரப்பு, மூக்கடைப்பு, தலை பாரம், நெஞ்சு சளி, நாள் பட்ட சளி இருக்கு பாருங்கள், இந்த சளி எல்லாமே, இந்த ஜுரம், கைகால் மூட்டு வலி, எல்லாம் மூணு வேலை பிடிக்கணும். இதை வந்து மூணு வேலை இல்லைன்னா அஞ்சு வேலை தொடர்ந்து பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அதாவது நம்ம உடம்பில், அதாவது இந்த சளி கிளி எல்லாமே முற்றிலுமே குணமாயிடும். இந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில், மழை காலத்தில் ஏற்படுற தலைப்பாரம், மூக்கடைப்பு, நெஞ்சு சளி, இந்த தொண்டை கரகரப்பு, நம்ம கைகால் கடுப்பு, ஜுரம் விட்டு விட்டு அடிக்கிறது, எல்லாமே வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த ஆவியை பிடிக்கிறதுனால எல்லாமே குணமாகும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தாக்கா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.